அஞ்சிரு இத புடி. எங்க யாருக்கு போயிட்டு? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்த கை வச்சிருக்கா? அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சுட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு புரியும். இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்பு கண்ண குறைச்சலாம். நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். மாமனார் என்ன கூப்பிடா மடையா? அங்க பாரு, இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முத முதல்ல ஒன்ன மாதிரிதான் சார் என்னானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்கெல்லாம் என் பொண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, பிரிப்பு கொடுக்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலயும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதுதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. இந்த சாறு மோர் எல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ண கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிறத அப்ப இப்பவே பொண்ண கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க, டேய் குடியா மாலையா, போடா. அனியும் போடு. ரெண்டு பேர் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு, குடி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெற்றிருக்கல்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலமா ஜெயிச்சே? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. திங்காம நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின்குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிள்ளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். இதோ தரகிறேன், மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு, உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சு. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்கு போல் இருக்கே. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ண பாக்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பாத்து ஏன் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு 60 வெட்டுதான். யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதான் எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்க தான் போணுமா? பொன்னார் மேனியணி ஊரி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே. போன உடனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன, இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நுத்தானே கொன்றை அணிந்தவனே. வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வாங்க, வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம்,
அன்பே சிவம். இது நம்ம வீடுதானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடு சொந்த இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திரிஞ்சிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி புள்ளு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாமா? அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானு போல் இருக்கே. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. நீங்க இவனுக்குதான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்டு மாதிரி வந்து நிக்கிறான்? ஏய், எங்கட அவனுக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாரு. இது வெளியே தெரிய கூடாது, ரூம்புக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா? வேணா வேணா, வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. ஏய், எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லீங்க, என்ன நொல்லீங்க? இங்கதான இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to pitch. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத ஒரே பாருங்க. ஏய் மவனே, அப்படியே இல்ல. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். எப்படி வெட்டானா? ஏய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமாவுக்கு கூட்டி போவே? உங்களையும் கூட்டி போறேன்னு சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா மாமா. டேய், இன்னொருக்கு வாயால மாமான்னு சொன்ன முன்னாள் இருக்கிற வாய் பின்னால வந்துடும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொரிநாயோட இருக்கிறத விட நீ விதவையாக இருக்கலாம். டேய், என் பொண்ண என்னடா செஞ்ச சொல்றா? அது என் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு? ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவன்டா கேக்குறது? உன் முடிவு ஏங்கிட்ட தாண்டா. சைஸ பாரா, டேய் சைஸ பாரா. என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டி ஊர்ல இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிருக்கிற பையலா பார்த்து பட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துலதான் ஒன்னா சேரணும். கையாடுறா, அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம போயிடுவேன். சார், கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய், இப்படியே நீ பேசிட்டு இருந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன்டா. மாமா, தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாபம். சொல்லுடா. ஒண்ணு,